ஜெட்டிக்கே உங்கள் நண்பந்தா யூடியூப் பாரு வரும் தகவல் நீ கேளு டெலிகிராமில் இணைந்து உன்பன் குறைகள் அனைத்தையும் நீ கேளு கால்நடை நண்பந்தா தகவல் தாரும் நண்பந்தா உங்கள் குறைகள் தீர்த்து வைக்கும் ஜெட்டிக்கே உங்கள் நண்பந்தா புதுச்சேரி மாநிலம் உள்ளூர் வட்டம் பிள்ளையார்பம் கிராமத்தை சேர்ந்த என் பேர் வந்து இளஞ்செழியன். நான் வந்து ஆடு வந்து ஒரு 10 ஆண்டாக வச்சுருக்கிறேன். இந்த கடை வந்து காரைக்கல்ல வந்து வாங்கினோம். நாட்டு ஆட்டில் இந்த கடை கிராஸ் பண்ணி வச்சுக்கிறேன். 3 குட்டி 4 குட்டி கூட போடுது என்கிட்ட. போட்டாடு நாட்டு ஆடு தான். ஆனால் இதே பியூராக வளர்த்தா லாபம் இல்லைன்றதுனால நான் வந்து யாரும் வாங்குறோம் கறி கடைக்காரன் வாங்கறதில்லை. நம்ம வெயிட் போட்டு கொடுத்தாலும் வரமாட்டான். அதனால் நாங்கள் நாட்டு ஆடு கிராஸ் வச்சு இதுலேருந்து 10 கிலோ வருது, 5 கிலோ வர அளவுக்கு தான் வருது எங்கிட்ட ஆடு. அதனால் நல்ல சிறப்பாக இருக்குது. எங்கிட்ட புல்லு வச்சுக்கின்னு சவுண்டில் வச்சுக்கிறேன், கிளியராக வச்சுக்கிறோம். இன்றைக்கி புதுசாக ஆடு வளர்க்கணும்னு நிறைய பேர் முயற்சிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கொட்டில் முறையில் வளர்க்கணுன்றாங்க. இதில் எந்த மாதிரி ஆடு வளர்த்தா நல்லது? நாட்டு ஆட்டில் ஒரு ஜாதி கெடாவை மட்டும் கிராஸ் பண்ணி வளர்த்தா நல்லது. அது 40 கிலோன்னு போட்டோம்னா வாங்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது. கறி ருசி இல்லை, பெருசாகுது, அதனால் யாரும் வாங்கறதுக்கில்ல. நாட்டாடு தான் வந்து சிறப்பு, வளர்க்கறதுக்கும் நோய் தாங்கும். ரெண்டாவது எப்படி வளர்த்தாலும் 2 மணி நேரம் ஆடு வந்து வெளியில் மேயும். அப்போ தான் வந்து ஆடு நல்லாயிருக்கும். நம்ம என்ன தான் தொட்டில் முறை வளர்த்தாலும் உனி பிரச்சனை வரும், பேணு பிரச்சனை வரும். அதுலேருந்து வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக நம்ம சாணிக்காக பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் ஆடு வந்து ஆரோக்கியமாக இருக்காது. ஆடு வந்து வெளியில் வந்து நல்லா போகணும். அது அப்படி இருந்தாலும் அப்புறம் அந்த யூரியா கேஸ் வரும், அதெல்லாம் ஆட்டுக்கு பிரச்சனை தான் வருமே தவிர, நீ ஓப்பனில் ஆடு மேய்ஞ்சிட்டு 2 மணி நேரம் மேய்ஞ்சிட்டு தொட்டில் போச்சுன்னா நல்லாயிருக்கும் ஆடு. இப்போ நீங்கள் ஆடு வந்து கொட்டில் முறையில் வளர்க்குறீங்களா இல்லை தரையில் கட்டி தரையில் கட்டி வளர்க்குறோம்? ஆனால் கொட்டை போட்டோம், ஆனால் இது போடல. எது வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தொட்டில் முறையில் ஆடு வந்து 2 மணி நேரம் வெளியில் மேய்ஞ்சிட்டு வந்து நம்ம நைட்டில் அடைஞ்சா, நம்ம நைட்டில் அடையணும். ரெண்டாவது நம்ம குடுக்குற தீனி கொடுத்தா நல்லா வரும். ஓகே, அப்போ வந்து புதுசாக ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆடு வளர்த்தா? நாட்டு ஆடு தான், ஆடு நல்ல தரமான ஆடு. 3 குட்டி 4 குட்டி போடுற ஆடாக, 10 2 குட்டிக்கு குறையாமல் போடுற நாட்டு ஆடு, நல்ல ஆடை வாங்கி நல்ல தரமாக ஒரு 20 கிலோ ஆடு வாங்கினா அதில் உயர் ஜாதி ஆடோ சிறைக்கியோ ஜமுனா பொரியோ இல்லை தலைச்சேரி ஆடையோ கிராஸ் பண்ணி போனால் ஒரு 2 வருஷம். இது என்ன வகை ஆடுங்க? இது வந்து தலைச்சேரி ஜமுனா பொரியும் கிராஸ். இது கிராஸ், இது வந்து கெடா வச்சுருக்கீங்க? கெடா வந்து மற்ற நாட்டு ஆடுகளுக்கு வந்து பயிர் செய்கிறதுக்கு. சிரமம் இருக்கா? அதுக்கு அதிகமா ஏதாவது நோய் தாக்குதல் ஏதாவது இருக்கா? நாம நாட்டாடு வளர்த்தா அவ்வளவு நோய் தாக்குதல் வராது. நம்ம தடுப்பூசி தான் ஊசி போடுறோம், அப்புறம் வேற ஏதாவது தடுப்பூசி போட்டு போறோம். இப்போ ஆடு வளர்த்தா வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வருஷத்துலேயே வந்து 1 லட்சம் கிட்ட லாபம் எடுக்கலான்றாங்க. சொல்கிறதுக்கு தான் நடைமுறையில் வந்து சாத்தியம். ஓகே, அப்போ ஆடு வளர்க்குறதுனா கண்டிப்பாக நம்ம 6 மாதமாவது வெயிட் பண்ணி ஆகணும். வெயிட் பண்ணால் தான் அது குட்டி போட்டு அது வளரணும். அந்த குட்டி விதை தான் நமக்கு லாபம். ஓகே ஓகே, எப்படியும் 1.5 வருஷம் ஆகிடும் லாபம் வரதுக்கு. இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்குது. அப்போ புதுசாக ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆடு வாங்கிட்டு மேய்க்கிறதுக்கு அணர்ந்து மேய்ச்சிக்கினே புல்லு போட்டு புல்லும் கொடுக்கணும், அடத்துக்கணும் கொடுக்கணும், ஆடு மேய்க்கணும். 2 மணி நேரமாக ஆடு வெளியே காலாறி போனால் தான் நல்லாயிருக்கும். அதுமாரி வசதி வாய்ப்பு உள்ளவங்க வளர்த்தா நல்லாயிருக்கும். வெறும் கொட்டாயம் மட்டும் போட்டு நான் தொட்டில் முறையை வளர்க்குறேன்னா அது அவ்வளோ. இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க, நிறைய பேர் ஆடு வளர்க்கணும்னா ஆள் தேவையில்லைன்றாங்க. அது உண்மையெல்லாம் கிடையாது. ஆள் இல்லாமல் எந்த வேலையும் பார்க்க முடியாது. நம்மளுடைய அர்ப்பணிப்பு ஆனால் வேலை இருக்கணும். அப்போ எந்த ஒரு ஆளை வச்சுட்டு போனோம்னா ஒன்றுமே சரி வராது. எந்த ஒரு கால்நடையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆள் தேவை. நம்ம கூட அது அண்டிச்சு நம்ம அதைப்படி நிலைமையெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா அதில் என்ன தெரிஞ்சால் தான் நல்லா வளர்க்க முடியும். இப்போ ஒரு நபர் வந்து ஒரு 5 ஆடு வளர்க்குறாரு ஒரு வருஷத்தில் அப்படின்னா, 5 ஆடுன்னா நான் சொல்கிறது 4 பெட்டையாடு 1 கெடா ஆடு. அப்படி வளர்க்கும்போது எத்தனை இப்போ இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எத்தனை நாளில் ஒரு லாபம் கிடைக்கும் நமக்கு? நமக்கு வந்து கெடான்னா 1.5 வருஷம் ஆகிடும். அது குட்டி போடணும், குட்டி போடணும், கிடா மட்டும் கொடுப்போம். மீதி போட்டே அப்படியே சேர்த்துனே போகும்போது கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் உனக்கு வந்து 100 ஆட்டுக்கு மேலே வந்து நல்லா ஆயிரும். அப்போ முதல் 2 வருஷத்தில் லாபம்ன்றது வராது.
ஜெர்மினேஷன் கால் ஊனமாக போகிறக்கும் நிறையா இன்ப்ரீடிங் பிரச்சனை வரும். அப்போ ஆடு வளர்க்கணும்னா கண்டிப்பாக வந்து கெடா வேணும். கெடா இல்லைன்னா ஆடு கிடையாது. நல்ல கெடா நல்ல ஜாதி கெடா வந்துன்னா பாலும் கிடைக்கும். போடுற குட்டிக்கு அதுக்கு பிறந்த குட்டிக்கு நல்ல பால் கிடைக்கும். கடகத்தமாக வரும். இதையே தொடர்ந்து வந்து ஒரே ரகம் இல்லாமல் மாற்றி மாற்றி கெடா வாங்கினா அப்போ வந்து நாட்டு ஒரு ரகத்தை உருவாக்கலாம். ஆமாம், நாட்டு ஆடு வளர்த்தா அதிகமாக பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது. கலப்பின ஆடு வளர்த்தா நிறைய நோய் வரும் அப்படின்றீங்க. இருக்காது. ஓகே ஓகே. ஓகே, இப்போ இதில் விற்பனை வாய்ப்பு நாட்டு ஆடு கிராஸ் பண்ணுறதுல நல்லா இருக்கு. ஆ இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சொல்கிற விலைக்கு நம்ம கட்டுப்படுற விலைக்கு தான் வாங்கி போயிடுறோம். அதான் அது இப்போ எப்படிங்க உங்களுக்கு கிலோ கணக்கில் கொடுக்குறாங்களா? இல்லை, நம்மளே தோறாங்க. இடுப்பு பிடிச்சி தூக்கி பார்த்துட்டு கொடுத்துருவோம். 6000 4000 நம்மளே பார்த்து கொடுத்துட்டு தான். நம்ம இடம் போட்டோம்னா நம்பிட்டு இருக்கிற கறி வாங்குறோம், யாரும் வரத்து கிடையாது. ஓகே ஓகே. இதில் சொல்லுவாங்க, ஆனால் படிச்சுட்டு வந்தவங்க இடம் போட்டு கொடுத்துருங்க, 300 கொடுங்க, 300 கொடுக்காது. அந்த மாதிரி ஒருத்தவனும் வாங்கிறது கிடையாது. இப்போ காலேஜெலாம் விற்கிறாங்களே, எங்கே கேவிக்கலை விற்கிறாங்க, யார் வாங்குறாங்க? வயசான ஆடை போய் வாங்கி வீணாக தான் போவோம். ஓகே, இப்போ ஆடு வாங்கணும்னு நினச்சோம்னா கிராமத்தில் விவசாயிகிட்டே பார்த்து விவசாயிகிட்டே வாங்கணும். ஆனால் பொட்டை ஆடாக பார்த்து வாங்கினேன், கெடா மட்டும் வெளியில் வாங்கணும். ஓகே, இப்போ பொட்டை ஆடாக வாங்கணுமா இல்லை மறிக்காவாக வாங்கணுமா? பொட்டாடா வாங்கினா சீக்கிரம் நமக்கு வரும், ஈல்டு கிடைக்கும். கொட்டி பொட்டை அடை பார்த்தோம்னா நம்ம உடனே குட்டி போடுவோம். மறிக்க வாங்கி அப்புறம் நம்ம 4 மாதம் வெயிட் பண்ணோம், சென்னை பிடிக்கணும். கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மறிக்காவும் சென்னாடாவே கிடைக்கும். சென்னாடா விற்பாங்க, ஆனால் மறிக்காடு விற்கிறது கொஞ்சம் கம்மி கம்மியாக இருக்கும். மறிக்காடு வாங்கினா நமக்கு இன்னும் செலவு கூட, செலவு அதிகம். வெயிட் பண்ணணும். இப்போ சென்னையாடா வாங்கி அது குட்டி போட்டால் நமக்கு லாபமாக இருக்கும். குட்டி போட்டாடு வாங்கி நம்ம சென்னை பட்டிக்கலாம். ஓகே ஓகே. அப்போ நம்ம ஆடு வாங்கும்போது என்னென்ன முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும் அதை மட்டும் சொன்னீங்கன்னா? மடி அமைப்பு, மடி அமைப்பு, அமைப்பு. ஆடு வந்து நல்லா சூட்டிக்காக இருக்குதா? நல்லா நீட்டு நீட்டாக ஆக்டிவாக காதெல்லாம் ஆட்டுது, வாழை ஆட்டுது, நல்லா சுறுசுறுப்பாக இருந்ததுன்னா ஆடு வாங்கிக்கலாம். ஓகே, கண்ணெலாம் வந்து பொலிவாக இருக்கணும், அதில் வந்து பாரு வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கணும். இந்த கொழும்புன்னு சொன்னீங்கல்ல, அந்த கொழும்பு சில ஆடு பார்த்தீங்கன்னா கொழும்பு வளைஞ்சிருக்கும், வளைஞ்சிருக்கும், நொண்டி நொண்டி போவோம். கரெக்டாக 4 கொழும்பு கரெக்டாக இருக்கணும், பெண்டு இல்லாமல் கால் நல்லா. ஓகே, இப்போ எத்தனை ஆடு வளர்க்குறீங்க நீங்கள்? இப்போ ஆடு 20-25 ஆடு இருந்தது. 25 ஆடு. அந்த இடம் பிரச்சனையில் ஒரு 6 ஆடு இருக்குது. நீ தம்பி இருந்தது. ஓகே, மிக்க நன்றி.